ஓம் சாந்தி. தினம் ஒரு அவ்யக்த வாணி பகுதியில் இன்று நாம் கேட்கக்கூடிய வாணியினுடைய தேதி 2/1/1982, அதாவது ஜனவரி 2 1982 வருஷம் சொல்லப்பட்ட வாணி. இந்த வாணியை நம்ம கேட்கும் பொழுது, சங்கமயுக பிராமணனாக இருக்கக்கூடிய எனக்கு நான் தேவதையாக என்னை மாற்றுவதற்காக, உலக ராஜ்யத்தை எனக்கு அளிப்பதற்காக சுயம் பகவான் பாப்தாதாவாக இந்த வாணியை சொல்கிறாங்க, எனக்காக சொல்கிறாங்க என்ற பாவனையை மனசில் ஏற்படுத்திட்டு நம்ம இந்த வாணியை கேட்போம். வாணியினுடைய தலைப்பு, உலக மாற்றத்திற்கான பொறுப்பு சங்கமயுக பிராமணர்களுடையது. எவ்வளோ அழகான தலைப்பு கொடுக்குறாங்க. உலக மாற்றம், முழு உலக மாற்றத்திற்கான பொறுப்பு சங்கமயுக பிராமணர்களாகிய நம்முடையது அப்படிங்கிறாரு பாபா. வாணி, பாப்தாதா தன்னுடைய பிராமண குல தீபங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சைதன்ய தீபங்களின் மாலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தீபமும் உலகை ஒளிமயமாக்கும் சைதன்ய தீபம். பாபா இன்னைக்கு குழந்தைகளுக்கு, பிராமண குழந்தைகளுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க, பிராமண குல தீபங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த பிராமண குல தீபங்களாக இருக்கக்கூடிய உங்களைத்தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். சைதன்ய தீபங்களினுடைய மாலையை நான் பார்த்துட்ருக்கிறேன். பிராமணர்களை சொல்கிறாரு, சைதன்ய தீபங்களின் மாலை. பாபா சில வாணிகளை சொல்லுவாங்க, பிராமண மாலை என்று ஒன்று கிடையாது. வைஜந்தி மாலை இருக்குது, 108 மணி மாலை இருக்குது, ருத்ர மாலை இருக்குது, ருண்ட மாலை இருக்குது, ஆனால் பிராமண மாலை கிடையாதுன்னு சொல்லுவார். ஏன்னா குழந்தைகள் பிராமணன் ஆயிட்டு மீண்டும் வந்து பழைய சூத்திர நிலைக்கு அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க, இருக்கிற காரணத்தால் பிராமண மாலை என்று ஒன்று உருவாகுவது இல்லை அப்படின்னு பாபா சொல்லுவாங்க. இருந்தாலும் குழந்தைகளை சிறப்பிப்பதற்காக பாபா என்று என்ன சொல்கிறாங்க, சைதன்ய தீபங்களின் மாலை அப்படின்னு பிராமண குழந்தைகளை சிறப்பிக்கிறார் பாபா. ஒவ்வொரு தீபமும் உலகை ஒளிமயமாக்கும் சைதன்ய தீபம். அனைத்து தீபங்களின் சம்பந்தம் நிரந்தரமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் ஒருவருடன் இருக்கிறது. இந்த பிராமண அந்த தீபங்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருனுடைய சம்பந்தமானது நிரந்தரமாக ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய பாபாவோடு, ஒருவரோடு மட்டும்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தீபத்தின் பிரகாசத்தின் மூலம் உலகின் இருள் அகண்டு கொண்டே பிரகாசத்தின் ஜொலிப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரகாசத்தின் மூலமாக உலகத்தினுடைய அஞ்ஞான இருள் அகன்று கொண்டே இருக்கிறது. அதே போல் பிரகாசத்தின் ஜொலிப்பு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீபத்தின் கிரணங்களும் நாலாபுறமும் பரவி உலகின் மேல் பிரகாச ஒளியின் குடை நிழலாக உருவாகியிருக்கிறது. தீபங்களின் அந்த மாதிரி காட்சியை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். பாபா இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. நீங்கள் அனைவரும் கூட அனைத்து தீபங்களிலிருந்தும் கிடைத்திருக்கும் ஒளியின் குடைநிழலை பார்க்கிறீர்களா? லைட் மைட் சுரூபத்தை அனுபவம் செய்கிறீர்களா? சுயஸ்வரூபத்திலும் நிலைத்திருந்து மேலும் கூடவே உலகின் சேவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவ சொல்கிறாங்க, நீங்கள் சுயஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அதோடு கூட உலகினுடைய சேவையை இந்த பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சுயஸ்வரூபம் மற்றும் சேவையின் சுரூபம் இரண்டையும் சேர்த்தே அனுபவம் செய்கிறீர்களா? இதே சுரூபத்தில் நிலைத்திருங்கள். இது எவ்வளவு சக்திசாலியான சுரூபம்! உலகில் உள்ள ஆத்மாக்கள் பிரகாசமாக இருக்கும் தீபங்கள் உங்கள் பக்கம் எவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிரகாசமாக இருக்கக்கூடிய தீபங்களாக இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளாகிய நம்மை எவ்வளவு அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வெளிச்சத்திற்காக கூட எத்தனை ஆத்மாக்கள் இருளில் அலைந்து கொண்டே சிறிதளவு வெளிச்சத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? உலகாத்மாக்களுடைய நிலைய பாபா சொல்கிறாங்க.
துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் தென்படுகிறார்களா? ஒருவேளை தீபங்கள் உங்களுடைய வெளிச்சம் அணைந்து அணைந்து எரிகிறது என்றால், சில நேரம் எரிகிறது அடுத்த நேரம் அணைகிறது என்றால், அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் நிலைமை என்னவாகும்? உங்கள் தீபங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வெளிச்சமே அணைந்து அணைந்து எரிகிறது அப்படின்னா, உங்களை உங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களை தேடி அலைந்திருக்கக்கூடிய தேடி வெளிச்சத்திற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனித ஆத்மாக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இப்படி இங்கே இருள் சூழ்ந்து விட்டது என்றால் வெளிச்சம் வர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம், இருக்கிறது இல்லையா? அணைந்து அணைந்து எரியும் லைட்டை யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் மேல் உலகின் இருளை அகற்றுவதற்கான பொறுப்பு இருக்கிறது. பாபா நம்முடைய பொறுப்பை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கான பொறுப்பை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அளவு பெரிய பொறுப்பை அனுபவம் செய்கிறீர்களா? அந்த பொறுப்பு ஒன்றும் சிறிய பொறுப்பு கிடையாது, மிகப்பெரிய பொறுப்பு. உலக ஆத்மாக்களினுடைய இருளை அகற்ற வேண்டிய பொறுப்பு பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்பு உடையவன் நான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நாடகத்தின் ரகசியத்தின் அனுசாரம் பிராமணர்கள் நீங்கள் விழித்துள்ளீர்கள் என்றால் அனைவரும் விழித்து விடுவார்கள். பிராமணன் விழித்தார் என்றால் பகல் வெளிச்சமாகி விடுகிறது. மேலும் பிராமணர்களின் ஜோதி அணைகிறது என்றால் உலகிலும் இருள் இரவாகி விடுகிறது. பிராமணர்கள் வெளிச்சத்திற்கு வர்றாங்க அப்படின்னா, விழிக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் பகல், எங்கும் வெளிச்சம். பிராமணர்களுடைய ஜோதி அணைந்திருக்கிறதுனா அதுதான் இருள், இரவாகி விடுகிறது. அப்படி நீங்கள் பகலை இரவாகவும் இரவை பகலாக்கவும் ஆக்கக்கூடிய சைதன்ய தீபங்கள், அப்படிப்பட்ட தீபங்கள் நாம். இரவை கூட பகலாக மாற்றக்கூடிய சைதன்ய தீபங்கள் பிராமணர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த அளவு பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவர் மீதும் உள்ளது. அவ்வளவு இரவை கூட பகலாக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அந்த பொறுப்பினுடைய கிரீடத்தை பாபா அனுபவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்திருப்பதின் சார்ட்டை பாப்தாதா பார்க்கிறார். ஒவ்வொருவரும் தன்னை எவ்வளவு பொறுப்பாளர் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறார். ஒவ்வொருவரும் தனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்கிற சார்ட்டை பாபா பார்க்கிறார். உலக மாற்றம் செய்வதன் பொறுப்பு கிரீடத்தை அணிந்திருக்கிறாரா அல்லது இல்லையா? இதில் கூட வரிசை கிரமமாக கிரீடம் அணிந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பாபா அதையே அந்த உலக மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்பு கிரீடம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது, பொறுப்பு கிரீடம் நமக்கு அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த பொறுப்பு கிரீடம் அணிந்திருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நம்மளை பார்க்குறாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த பொறுப்பு கிரீடம் அணிந்திருப்பதில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் அணிகிறீர்களா அல்லது சில நேரம் மட்டும் அணிகிறீர்களா? பாபா எப்படி அழகாக கேட்குறாங்க. எல்லா நேரத்துலேயும் அந்த பொறுப்பு கிரீடம் அணிஞ்சிட்ருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அல்லது சில நேரம் மட்டும் அதை வந்து அணிஞ்சிட்ருக்கிறீங்களா? அலட்சியமானவராகவோ இருப்பதில்லையே. பொறுப்பு பெரியவர்களுடையது, நமக்கென்ன என்று நினைக்கவில்லையே. நமக்கென்ன இந்த பொறுப்பெல்லாம், நிறைய நிமித்தமானவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, தாதீஸு பேகன்ஸ்லாம் இருக்கிறாங்க, நமக்கென்ன, நம்ம இளையவர் தானே அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உலகத்தின் கிரீடத்தை பெரியவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாமா அல்லது நீங்களும் பெறுவீர்களா? நீங்கள் அனைவரும் உலகத்தின் ராஜ்ய அதிகாரி என்று நினைக்கிறீர்கள். ஒருவேளை யாராவது நீங்கள் பிரஜையாகவே ஆகிவிடுங்கள் என்று கூறினார் என்றால் அதை விரும்புவீர்களா? பாபா கேட்குறாங்க.
உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரி அப்படின்னு உங்களை நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது உங்களை பிரஜையாகி விடுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் விரும்புவீங்களா? அனைவரும் உலக மகாராஜா ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லையா? அல்லது பிரஜையாவதும் விருப்பமா? என்ன ஆவீர்கள்? உங்களில் யாராவது பிரஜை ஆவதற்கு தயாரா? நீங்கள் அனைவரும் லட்சுமி நாராயணன் ஆவதற்காக கையை உயர்த்துகிறீர்கள். ராஜ்யத்தின் கிரீடத்தை அணிய வேண்டும் என்றால் அந்த கிரீடத்தின் ஆதாரம் சேவையின் பொறுப்பு. பாபா சொல்கிறாங்க, இந்த ராஜ்யத்தினுடைய கிரீடத்தை அணியணும் அப்படின்னா அந்த கிரீடத்தினுடைய ஆதாரம் சேவையினுடைய பொறுப்பு கிரீடத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? இப்பொழுதிலிருந்தே கிரீடம் அணிந்தவராக ஆவதன் சமஸ்காரத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும். எந்த கிரீடம்? பொறுப்பேற்பதற்கான கிரீடம். அப்போ பாபா சொல்கிறாங்க, பொறுப்பிற்கான இந்த கிரீடத்தை அணியக்கூடிய சமஸ்காரத்தை தாரணை செய்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ராஜ்யத்தினுடைய கிரீடமானது நமக்கு கிடைக்கும் என்று பாப்தாதா அனைவரின் கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இது எந்த சபை? கிரீடம் அணிந்திருப்பவர்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த முடிசூட்டும் நாளை கொண்டாடினீர்களா? கொண்டாடினீர்களா அல்லது இனிமேல் தான் கொண்டாட வேண்டுமா? எப்படி உங்களுடைய நினைவு சின்னமான ஸ்ரீகிருஷ்ணரின் படத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் கிரீடம் அணிந்திருப்பவராக காண்பிக்கிறார்கள்? பெரியவராக ஆன பிறகோ அவசியம் கிரீடம் அணிவார், ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணருடைய படத்தை பார்க்கும்போது அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே கிரீடம் அணிவிப்பதாக அவர் அணிந்திருப்பதாக பக்தி மார்க்கத்தில் காமிக்கிறாங்க. பெரியவனானதுக்கப்புறம் கிரீடம் வந்து அரசராகும்போது அணிவார் என்பது சரிதான், ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே அவர் அணிந்திருக்கிறார் அப்படின்னு காமிக்கிறாங்க. உங்களுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இரட்டை வெளிநாட்டினர் தங்களுடைய படத்தை பார்த்திருக்கிறீர்களா? இது யாருடைய படம்? பிரம்மா ஒருவருடையதா அல்லது உங்கள் அனைவரின் படமா? ஸ்ரீகிருஷ்ணரின் படத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள். அதே போலவே சிரேஷ்டாத்மாக்கள் நீங்களும் உடலிலிருந்து இறந்து மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள், பிராமணன் ஆகியிருக்கிறீர்கள், மேலும் பொறுப்பு கிரீடத்தை அணிந்திருக்கிறீர்கள். எனவே பிறந்ததிலிருந்தே கிரீடம் அணிந்திருப்பவராக ஆகிறீர்கள். நீங்களும் அப்படித்தான். எனவே நினைவு சின்னத்திலும் பிறந்ததிலிருந்தே கிரீடத்தை காண்பித்திருக்கிறார்கள். அப்படி பிராமணன் ஆவது என்றால் கிரீடம் அணிவிக்கும் முடிசூட்டு விழா கொண்டாடுவது. அப்படி நீங்கள் அனைவரும் தன்னுடைய முடிசூட்டு விழாவை கொண்டாடிவிட்டீர்கள் இல்லையா? இப்பொழுது நிரந்தரமாக இந்த உலக சேவையின் பொறுப்பு கிரீடம் அணிந்தவராகி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனே என்று மட்டும் பார்க்க வேண்டும். என்ன தென்படுகிறது? கிரீடம் அணிந்திருப்பவராகவோ அனைவரும் தென்படுகிறார்கள். ஆனால் சிலருக்கு திட எண்ணம் என்ற ஃபிட்டிங், அதாவது பொருந்துவது சரியாக இருக்கிறது, மேலும் சிலருடையது லூஸாக, அதாவது தொய்வாக இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, அந்த திட எண்ணம்ங்கிற ஃபிட்டிங் இல்லை அப்படின்னா கிரீடமானது லூஸாக இருக்குது சிலருக்கு, சிலருக்கு சரியாக பொருந்திருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போது கிரீடத்தை சரியாக அணியணும் அப்படின்னா, சரியான ஃபிட்டிங் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, திட எண்ணம்ங்கிற அந்த நமக்குள்ளே ஏற்படும் போது மட்டும்தான் கிரீடமானது சரியான ஃபிட்டிங்கில் இருக்கும். லூஸாக இருக்கும் காரணத்தினால் கிரீடம் சில நேரம் இறங்கி விடுகிறது, மேலும் சில நேரம் அணிகிறார்கள். எனவே உறுதியான எண்ணம் மூலமாக இந்த கிரீடத்தை நிரந்தரமாக இருக்க வையுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா?
பிரம்மபாபா குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார். பிரம்மபாபாவும் எப்பொழுதுமே பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். எந்த பாடலை பாடுகிறார்? ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா. மேலும் குழந்தைகள் என்ன பாடல் பாடுகிறார்கள்? ஆஹா பாபா ஆஹா. இது சுலபமாக பாட முடியும் பாடல், எனவே பாடுகிறார். அனைவரையும் விட அதிகமான குஷி யாருக்கு இருக்கிறது? மிக அதிகமான குஷி பிரம்ம பாபாவிற்கு இருக்கிறது. ஏன்? நீங்கள் அனைத்து குழந்தைகளும் தன்னை யார் என்று கூறுகிறீர்கள்? பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரி என்று, சிவகுமார் மற்றும் சிவகுமாரி என்று கூறுவதில்லை. எனவே தந்தை பிரம்ம பாபா தன்னுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி பிறந்த வம்சாவளிகள் இல்லையா? எனவே தன்னுடைய வம்சாவளியை பார்த்து பிரம்ம பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அவ்யக்த ரூபமுடையவராக ஆன போதிலும் மதுபனில் ஸ்தூல சரீரத்தின், அதாவது சைதன்ய சாகார ரூபத்தின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருக்கிறார். பாபா வந்து அவ்யக்தமான பிறகும் கூட ஸ்தூல சரீரத்தின், அதாவது சைதன்ய சாகார ரூபத்தினுடைய அனுபவத்தை பாபா வந்து அவ்யக்தமான பிறகு கூட குழந்தைகளுக்கு சாகரத்தில் இருப்பதை போல ஒரு அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுபண்ணில் வந்த பிராமண குழந்தைகள் பிரம்மாவிடமிருந்து சாகார ரூபத்தின், சாகார சரித்திரத்தின் அனுபவம் செய்கிறார்கள் தான் இல்லையா? விசேஷ சாகார ரூபத்தின் அனுபவம் செய்விப்பதற்கான வரதானம் மதுபன் பூமிக்கு இருக்கிறது. பாபா பார் மதுபன் பூமியினுடைய மகிமையை சொல்கிறாங்க. என்னன்னா, சாகார ரூபத்தினுடைய அனுபவத்தை, விசேஷமான சாகார ரூபத்தினுடைய அனுபவத்தை, அதாவது பாபா பிரம்ம பாபா சாகரத்தில் இல்லாட்டியும் கூட விசேஷமான சாகார ரூபத்தினுடைய அனுபவத்தை அந்த மதுபன் பூமியால் செய்விக்க முடியும். அப்படிப்பட்ட வரதானம் மதுபன் பூமிக்கு இருக்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள் தான் இல்லையா? ஒளி வடிவமான உடல் உள்ள பிரம்மாவா அல்லது சாகரத்தில் இருக்கிறாரா என்ன, என்ன அனுபவம் செய்கிறீர்கள் பாபா கேட்குறாங்க. ஒளி உடல் வடிவமாக அந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய பிரம்ம பாபாவை நீங்கள் மதுபனில் அனுபவம் செய்கிறீங்களா, இல்லை சாகரமான பிரம்ம பாபாவை அனுபவம் செய்கிறீர்களா அப்படின்னு பாபா எவ்வளோ அழகாக கேட்குறாங்க. ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்களா? நல்லது. இன்று வதனத்தில் பாப்தாதாவினுடைய இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுடைய நெருங்கிய சம்பந்தத்தின் அன்பில் நிராகாரம் மற்றும் ஆகார ரூபமுடையவர்களை சாகார ரூபமுடையவராக ஆக்குவதில் மிகவும் திறமை நிறைந்தவர்கள் என்கிற ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக உரையாடலானது நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் அன்பின் மந்திரம் ஒளி வடிவத்தில் இருப்பவரையும் சாகரம் ஆக்கிவிடுகிறது. அந்த மாதிரி அன்பின் மந்திரவாதி குழந்தைகள் அன்பு சொரூபத்தை மாற்றிவிடுகிறது. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாபா. அப்படிப்பட்ட ஒளி வடிவத்தில் இருப்பவரை கூட சாகாரத்தில் வந்து அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய அந்த மந்திரமானது குழந்தைகளினுடைய அன்பினுடைய மந்திரம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அன்பு சொரூபத்தை மாற்றிவிடுகிறது. அதாவது அந்த ஒளி வடிவங்கிற சொரூபத்தை விட்டுட்டு சாகார சொரூபத்திற்கே பிரம்ம பாபாவை மாற்றிவிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பிரம்ம பாபாவும் ஒவ்வொரு அன்பான குழந்தைகளோடு சாகார ரூபமுடையவராகி சந்திக்கிறார். அதாவது குழந்தைகளின் அன்பிற்கு பிரதிபலன் கொடுக்கிறார். அன்பின் கயிறினால் பாப்தாதாவை எப்பொழுதும் உடன் கட்டி போட்டு விடுகிறார்கள். இந்த அன்பின் கயிறு யாருமே துண்டிக்க முடியாத அளவிற்கு உறுதியானது. 21 ஜென்மங்களுக்கு பிரம்ம பாபாவுடன் விதவிதமான சம்பந்தத்தில்
கட்டப்பட்டே இருப்பார்கள். பாருங்க பாபா என்ன சொல்றாங்கன்னு. யாரெல்லாம் வந்து இப்பொழுது அந்த அன்பினுடைய கயிறால பாபாவோடு தன்னை இணைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க 21 ஜென்மங்களுக்கு, சத்தியுகம், திரேதயுகம், இந்த பிராமண ஜென்மம், இந்த 21 ஜென்மங்களுக்கு விதவிதமான சம்பந்தத்தில் பிரம்ம பாபாவோடு கட்டப்பட்டே இருப்பார்களாமா. அவருடைய உறவினர்களாக, பிரஜைகளாக, நெருக்கமான பிரஜைகளாக இந்த மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அதற்கான ஆதாரம் என்னென்னா இப்பொழுது கட்டப்பட்டிருக்க வேண்டும், அந்த அன்பால் கட்டப்பட்டிருக்க வேண்டும், விலகி செல்ல முடியாது. அந்த மாதிரி கயிறை கட்டியிருக்கிறீர்கள் தான் இல்லையா, இதைத்தான் அழியாத இனிமையான பந்தனம் என்று சொல்வது. இதுக்கு தான் சொல்கிறாங்க அழியாத இனிமையான பந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 21 ஜென்மங்கள் வரை நிச்சயமானது. அந்த மாதிரி பந்தனத்தை கட்டி போட்டு விட்டீர்களா, நீங்கள் மந்திரவாத குழந்தைகள் தான் இல்லையா. அப்படி இன்று வதனத்தில் என்ன உரையாடல் நடந்தது என்று கேட்டீர்களா. பிரம்ம பாபா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷங்களினால் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் மணியை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு குழந்தையின் விசேஷம் மணிக்கு சமமாக மின்னிக் கொண்டிருந்தது. நீங்களும் மின்னிக் கொண்டிருக்கும் உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்தீர்களா. நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். வாணி அதாவது ஞான முரளி கூற மாட்டோம். அவர் சொல்கிறாங்க இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம், இப்போ ஞான முரளியெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. தந்தையின் அதிசய காரியமோ இருக்கவே இருக்கிறது, ஆனால் குழந்தைகளின் காரியமும் குறைந்ததல்ல. நீங்கள் உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் பாப்தாதாவும் அவர்களிடையே ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். நல்லது. உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்கிறீங்க குழந்தைகள் உங்களுக்குள்ள, அதே போல் பாப்தாதா ரெண்டு பேருமே அவர்களுக்குள்ளேயும் கூட ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா சொல்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உலக சேவை என்னும் கிரீடம் அணிந்திருக்கும், எப்பொழுதும் அன்பின் பந்தனத்தில் பாப்தாதாவை தன்னுடைய துணைவனாக ஆக்கக்கூடிய 21 ஜென்மங்களுக்காக அழியாத சம்பந்தத்தில் கவரப்படக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் ஒளி வீசி கொண்டிருக்கும் தெய்வங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா எவ்வளோ அழகாக இந்த வாணியை முடிக்கிறாங்க. மீண்டும் அந்த கடைசி பேரை மட்டும் படிக்கிறேன். அந்த மாதிரி எப்பொழுதும் உலக சேவை என்னும் கிரீடம் அணிந்திருக்கும், எப்பொழுதும் அன்பின் பந்தனத்தில் பாப்தாதாவை தன்னுடைய துணைவனாக ஆக்கக்கூடிய 21 ஜென்மங்களுக்காக அழியாத சம்பந்தத்தில் ஈர்க்கப்படக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் ஒளி வீசி கொண்டிருக்கும் தீபங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அப்படின்னு பாபா வாணி முடிக்கிறாங்க. அனைவருக்கும் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சதா பாபாவினுடைய நினைவிலேயே இருப்போம். ஓம் சாந்தி.